வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அவரது மனைவி பிரச்சாரம். தேனி தொகுதி வளர்ச்சிக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டுகோள். திருவண்ணாமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் வெற்றி பெற வேண்டும். அதிமுகவினர் தீவிர தேர்தல் பிரச்சாரம். இனி விரிவான செய்திகள். அதிமுக சார்பில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கலியபெருமாளை ஆதரித்து செங்கம் சட்டமன்ற தொகுதி தீர்த்தாண்டப்பட்டு ஊராட்சியில் ஊராட்சி சட்டமன்ற தலைவர் ஏழுமலை தலைமையில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பு. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கலியபெருமாளை ஆதரித்து மாவட்ட செயலாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செங்கம் அடுத்த தீத்தாண்டன்பட்டு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தலைமையில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மாவட்ட செயலாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சிறப்புரையாற்றினார். இதில் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஏன் அதிமுக கழக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும்? 2016 முதல் 2021 ஆண்டு வரை அம்மாவின் அரசு, அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த நேரத்தில் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவத்துறையில் சேர மதிப்பெண் எடுத்தும் இடம் கிடைக்காத அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு தந்து அரசாணை வெளியிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் சராசரியாக 450 மாணவ மாணவிகள் மருத்துவத்துறையில் இடம் கிடைத்து தற்போது வரை பயில்கின்றனர். இரட்டை இலை சின்னத்தில் தாங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். செங்கம் ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் என ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளர் போடு சொல்ற கட்சி அனைத்து அதிமுக. எனவே நம்பிக்கையோடு அடுத்த ஊருக்கு போகலாமா? சங்கர், ஐடிபிஐ சார்ந்த கோபிநாத், புகழேந்தி, சந்துரு, கோகுல், ராஜகன். தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அவரது மனைவி அனுராதா ஆண்டிப்பட்டி மலை கிராமங்களில் பிரச்சாரம். தேனி மக்களவை தொகுதியில் அமமுக சார்பாக போட்டியிடும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது பரப்புரையை ஆண்டிப்பட்டு பகுதியில் முதற்கட்டமாக செய்துள்ள நிலையில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்காக சென்றுள்ளார். இந்நிலையில் ஆண்டிப்பட்டி அருகே கடமலை மயிலை ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அவரது மனைவி அனுராதா பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணேசபுரம், வேலாயுதபுரம், எட்டப்பராஜபுரம், மேலப்பட்டி, நேருஜி நகர், தொப்பையாபுரம் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராம பகுதிகளில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது டிடிவி தினகரன் மனைவி பேசுகையில், முன்பு 10 வருடங்கள் இங்கே உங்களோடு இருந்தார். என்னோடும் என் குழந்தையோடும் இருந்ததை விட தேனியில்தான் அதிகம் இருந்தார். சென்னைக்கு வரமாட்டார். நானும் என் குழந்தையும் இங்கு வந்து பார்த்துவிட்டு செல்வோம். அவர் அரசியலுக்கு வர காரணம் நீங்கள்தான். மிகப்பெரிய வெற்றியை தேனி தொகுதியில் கொடுத்தீர்கள். வாக்களிக்கும் இயந்திரத்தில் குக்கர் சின்னத்திற்கான சுவிட்சே தேய்ந்து போக வேண்டும். ஒவ்வொரு வாக்கும் முக்கியமான வாக்கு, வளர்ச்சிக்கான வாக்கு. இங்கே வர முடியாத பெரியவர்களிடம் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கூறுங்கள். தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். 14 வருடங்களுக்கு பிறகு உங்களை தேடி வந்துள்ளார். அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். 10 வருஷம் இருந்தாரு. அம்மா இருந்தாருல, அப்ப அவரு 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 எப்படி உங்களோட இருந்தார் போடுங்க. ஒவ்வொரு ஓட்டும், குக்கர்ல போடுற ஒரு ஒரு ஓட்டும் அடிப்படை தேவைக்கானது, தேனி தொகுதியுடைய வளர்ச்சிக்கானது. கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு 100% அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நகராட்சி சார்பில் நடைபெற்றது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் April 19 நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதை வலியுறுத்தியும், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு கோவில்பட்டி நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது.
நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தை ஆணையாளர் கமலா மற்றும் கோட்டாட்சியர் ஜேன் கிறிஸ்டிபாய் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் வாக்களிப்பதன் விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று நகராட்சி அலுவலகத்தை அடைந்தனர். இந்த ஊர்வலத்தில் நகராட்சி செயற்பொறியாளர் சனில்குமார் கயத்தார் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் தங்கையா, கோவில்பட்டி நகராட்சி சுகாதார அலுவலர் வெங்கடேஷ், சுகாதார ஆய்வாளர்கள் சுதாகரன், ஆரியங்காவு மற்றும் 200 மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். நகராட்சி மற்றும் அனைத்து வாக்காளர்களும் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஐயோ கடவுளே, என்ன மிஸ் நான் டெஸ்டுக்கு பிரிப்பேர் ஆகணும். இந்த போனை வச்சுக்கிட்டு முடியல வெற்றி. ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. என் பொண்டாட்டிக்காக புது டெல் இன்ஸ்பிரான் 14 லேப்டாப். இதுல கேமரா, ஸ்பீக்கர், இவ்வளவு பெரிய டிஸ்பிளே, இதெல்லாம் நீ ஐஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? இப்ப இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் படிக்கணும். நீ வெளியப்போ. செய்திகள் தொடர்கின்றன. திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சு ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பிரித்திங்கரா தேவிக்கு பங்குனி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நிக்கும்புலா யாகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பிரித்திங்கரா தேவிக்கு பங்குனி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்புலா யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் நிகும்பலா யோகம் சக்தி வாய்ந்த ஹோமம் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பிரித்திங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் நகர கிராம தேவதை ஸ்ரீ மூங்கிலம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தகுளம் பகுதியில் அமைந்துள்ள திண்டிவனம் கிராம தேவதை சேத்துக்கால் செல்லியம்மன் என்கிற மூங்கிலம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ திருவிழாவானது பங்குனி மாதம் 19 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. முதலில் குளக்கரை சென்று சக்தி கரகம் ஜோடித்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு முதலில் காப்பு கட்டு வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்து கொடி பட்டத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்தில் சக்திவேல் ஏந்திய கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ உற்சவர் ஸ்ரீ மூங்கில் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து இரவு வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து 14 நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் அம்மனுக்கு பல்வேறு வகையான வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா காட்சி நடைபெறுகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தலைப்புச் செய்திகள். டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அவரது மனைவி பிரச்சாரம். தேனி தொகுதி வளர்ச்சிக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டுகோள். திருவண்ணாமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் வெற்றி பெற வேண்டும். அதிமுகவினர் தீவிர தேர்தல் பிரச்சாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.